எஸ்பிபி சார், உலகம் முழுக்க வாழ்கிற கோடிக்கணக்கான மக்களுடைய ஒரு மகிழ்ச்சிக்கு உங்களுடைய குரல் முக்கியமான காரணம். அந்த குரலை மறுபடியும் கேட்கணும். ஒரு 75 படத்தில் வில்லனாக நடித்த நான், 100 படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன்னா அதுக்கு பல முக்கியமான காரணம் இருக்குது. அதுக்கு உங்களுடைய குரல் வளம், நான் கதாநாயகனாக ஒரு 100 படத்தில் நடித்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக கருதுகிறேன். மெதுவாக மெதுவாக ஒரு காதல் பாட்டு, கொடியிலே மல்லிகைப்பூ, ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊற்றணும், சொல்லிகிட்டே போகலாம். அதனால் நீங்கள் பூர்ண குணமடைஞ்சு வரணும்னு புதுநலத்தோடு வாழ்த்துற, சுயநலத்தோடையும் வாழ்த்துற, சீக்கிரம் குணமடைஞ்சு வந்துடுங்க பாலு சார். வணக்கம் எஸ்பிபி சார். மொழி, மதம், இனம், தெய்வ நம்பிக்கை, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நமக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார் அப்படின்னா அது எஸ்பிபி சார் தான். உலகத்தில் இருக்கிற பாதிக்கும் மேற்பட்டவர்களுடைய வீட்டுக்கு அவர் தினந்தோறும் ஒரு பாட்டு மூலியமாவது வந்து நம்மளுக்கு ஹாய் சொல்லிட்டு போவார். அவர் இப்பொழுது வாய் திறக்க முடியாமல், பாட முடியாமல் மௌனமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை தட்டி எழுப்பி மீண்டும் பழைய வீரத்துடன், பழைய பாவனையுடன் பாட எல்லாம் உள்ள இறைவனை அணுக வேண்டும். அதற்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்வோமே. நாளை, அதாவது 20 ஆகஸ்ட் மாலை 6 மணிக்கு, இல்லை 1 நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ, மனசார அவர் நல்லபடியாக இருக்கணும்னு ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்வோம். வேணும்னா அவர் பாடின ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே அதை செய்வோம். நன்றி.